டிஎன்பிஎல் தமிழ். அமைச்சரே, உங்கள் அலைபேசி அலறுகிறது, யார் என்று பாருங்கள். புதிய எண்ணாக இருக்கிறதே. ஹலோ, ஹலோ, யார் பேசுகிறீர்கள்? நான் பக்கத்து நாட்டு இளவரசி பேசுகிறேன். யார் இளவரசியா பேசுவது? நலமாக இருக்கிறீர்களா? நான் நலமாகத்தான் இருக்கிறேன். உங்கள் மன்னர் எப்படி இருக்கிறார்? அவருக்கு என்ன, குத்துக்கல்லாட்டம் பக்கத்தில் தான் அமர்ந்திருக்கிறார். அமைச்சரே, ஏன் இப்படி என்ன இறக்கி கொண்டிருக்கிறீர்கள்? மன்னா, குறுக்க குறுக்க பேசாதீர்கள். மன்னா, இளவரசியோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் இல்லையா? அமைச்சரே, நான் உங்களுடைய மன்னர் ஐயா. இளவரசி, இங்கே ஒரே தொந்தரவாக இருக்கிறது, கொஞ்சம் நான் தள்ளி வந்து விடுகிறேன். சொல்லுங்கள் இளவரசி, எதற்காக அழைத்தீர்கள்? நான் உங்கள் மன்னரிடம் கொஞ்சம் பேச வேண்டும், அதனால் தான் உங்களுக்கு அழைத்தேன். என்ன, மன்னரிடம் பேச வேண்டுமா? அதற்கேன் என்னுடைய அலைபேசிக்கு அழைத்தீர்கள்? இல்லை, நேரடியாக எப்படி உங்கள் மன்னருக்கு அழைப்பது, அதனால் தான் உங்கள் அலைபேசிக்கு அழைத்தேன். உங்களிடமும் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கிறது. முதலில் உங்கள் மன்னரிடம் பேசிவிட்டு பிறகு உங்களிடம் பேசுகிறேன். ஏன் என்னிடம் முதலில் பேசிவிட்டு மன்னரிடம் பிறகு பேசக்கூடாதோ? அமைச்சரே, அங்கே என்ன முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் மன்னர் எப்போதும் உங்கள் அருகில் தானே இருப்பார். கொஞ்சம் அந்த போனை தான் அவரிடம் கொடுத்தால் என்ன? இளவரசி, நீங்கள் மன்னரிடம் பேச வேண்டுமானால் அவருடைய அலைபேசிக்கே அழைத்து பேசுங்களேன். அது எனக்கு தெரியாதா? நான் உங்களிடமும் பேச வேண்டும், உங்கள் மன்னரிடமும் பேச வேண்டும். யாராவது ஒருவர் அலைபேசிக்கு அழைத்து இருவரிடமும் பேசிவிட்டால் நேரம் மிச்சமாகும் இல்லையா? இளவரசி, நீங்கள் சொல்வது 100க்கு 100 சரிதான். ஆனால் இப்படி ஒருவரின் அலைபேசியை இன்னொருவர் பயன்படுத்துவதால் ஏற்படும் விளைவு உங்களுக்கு தெரியாது. இந்த கொரோனா காலத்தில் நாம் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஒருவர் பயன்படுத்திய அலைபேசியை இன்னொருவர் வாங்கி பேசுவதால் ஒருவர் கைகளில் இருக்கும் கிருமிகள் இன்னொருவருக்கு எளிதாக பரவும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால் தான் சொல்கிறேன் இளவரசி, புரிந்து கொள்ளுங்கள். என்ன, அப்படி வேறு ஒன்று இருக்கிறதா? இதற்கேன் இளவரசியாரை பதட்டப்படுகிறீர்கள்? இல்லை, நான் பேசிக் கொண்டிருக்கும் இந்த அலைபேசி என்னுடையதல்ல. பின்பு? உங்களை போன்ற ஒரு மங்குனி அமைச்சரிடம் வாங்கி பேசிக் கொண்டிருக்கிறேன். உடனடியாக சென்று கைகளை கழுவ வேண்டும். தமிழ்